வகிக்க விரும்பும் மகர ராசி நேயர்களே ஆடி மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலேயே வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார் அவரை அஷ்டமாதிபதியான பகை கிரகமான செவ்வாயும் பார்க்கிறார்கள் எனவே இம்மாதம் கூடுதல் விழிப்புணர்ச்சி தேவை நிதானத்தோடு செயல்படுவதன் மூலமே நிம்மதியை காண இயலும் ஏழரை சனியில் ஜென்ம சனியின் ஆதிக்கத்தில் உங்கள் ராசி இருக்கின்றது சனி வக்கரம் பெற்றிருப்பதால் மனச்சோர்வும் உடற்சோர்வும் ஏற்படும் நன்மை செய்தாலும் மற்றவர்களுக்கு அது தீமையாகவே தெரியும் பணப்புழக்கம் திருப்திகரமாக அமையாது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார் அவர் வக்ரம் பெற்றும் இருக்கின்றார் உங்கள் ராசிக்கு விரையாதிபதியாக விளங்கும் குரு தனஸ்தானத்தில் வக்ரம் பெறும் பொழுது தனவரவு வந்தாலும் அடுத்த நிமிடமே செலவாகிவிடும் ஆயினும் தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டிருக்கும் திடீர் திருப்பங்கள் பலவும் ஏற்படும் சகோதர ஸ்தானாதிபதியாகவும் இருப்பதால் பாகப் பிரிவினைகளை சுமூகமாக முடித்துக் கொள்வீர்கள் உங்களை விட்டு பிரிந்திருந்த சகோதரர்கள் மீண்டும் வந்து இணையலாம் ஜூலை பதினெட்டாம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஐந்து பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பிள்ளைகளால் விரயங்கள் ஏற்படலாம் வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி ராசிக்கு செல்லும் சுக்கரன் அங்கு நீச்சம் பெறுகிறார் புத்திரஸ்தானாதிபதியான சுக்கரன் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல தொழில் பங்குதாரர்களாலும் தொல்லைகள் உண்டு ஜூலை பத்தொன்பதாம் தேதி கடகராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியான அவர் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது மாமன் மைத்துனர்களுடன் ஏற்பட்ட மனக்கசப்பு மாறும் வரன்கள் வாசல் தேடி வரும் வருமான பற்றாக்குறை அகலும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இதுவரை மறுக்கப்பட்ட சலுகைகள் கிடைக்கும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி சிம்ம ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் செவ்வாய் அடியெடுத்து வைக்கும் இந்த நேரத்தில் மிக மிக கவனம் தேவை எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம் இட விற்பனையின் மூலம் பிரச்சனைகள் உருவாகும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள் விரயங்கள் கூடும் வீண் விரோதங்களால் மன சஞ்சலங்கள் அதிகரிக்கும் மருத்துவ செலவு அதிகரிக்கின்றதே என்று கவலைப்படுவீர்கள் இம்மாதம் சனிக்கிழமை தோறும் விரதமிருந்து அணுமனை வழிபட்டால் ஆனந்தமான வாழ்வு அமையும் பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் ஜூலை பதினேழு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு முப்பத்தி ஒன்று மற்றும் ஆகஸ்ட் பனிரெண்டு பதிமூன்று பதினைந்து பதினாறு ஆகிய தேதிகளில் பணவரவு உண்டு மகிழ்ச்சி தரும் வண்ணம் நீளம்